ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம 2019 ரிலீஸான தி ஹேடுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோயினை ஒரு டாக்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கொண்டு போய் அடைன்னு சொன்னோன்னா, அவள் கழுத்தில் நாய் மாதிரி பெல்ட்டு போட்டு ஒரு கூண்டில் போய் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா பக்கத்தில் தாய்ப்பால் எடுத்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளும் பயந்துக்கிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவள் கையை கூண்டுக்குள்ளே போட்டு அவுத்து விட்டுறாங்க. அப்போ இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கா. பக்கத்தில் பயங்கரமான அழகல் சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா அவள் கூண்டுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. இந்த சவுண்டு கேட்டு அந்த டாக்டர் வில்லனுக்கு எல்லாம் வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு பிரசவம் பார்த்துறாங்க. ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த பச்சை குழந்தையை கழுத்தறுத்து பக்கத்தில் அந்த குப்பை தொட்டியை போட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க அம்மா கதறி அழுவுறா. அதை பார்த்து அங்கே அந்த கூண்டில் அந்த எல்லா பொண்ணுங்களும் பயங்கரமாக கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காலையில் அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு செக்யூரிட்டி வரான். செக்யூரிட்டி அந்த டாக்டர் வந்து பக்கத்தில் அந்த ஒரு பொண்ணுக்கு சூடு வச்சுட்டு இன்றைக்கி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தரத்தரன் நாய் மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வயிற்று வலி பயங்கரமாக வருது. ஒரு செக்யூரிட்டி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறான். இத்தாசாக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் மூஞ்சிலே பொங்குன்னு ஒன்று ஊற்றுட்டு கத்தி எடுத்து அவனை கொலை பண்ண போகிறான். அப்போ பக்கத்தில் இருந்தவங்களை பொண்ணுங்களை யோசிக்காத அவனை குத்தி கொலை பண்ணின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அவன் நெஞ்சிலே குத்தி கொடூரமாக கொலை பண்ணிடுறான். அப்படியே அவன் அதை பார்த்து எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அவன் சாவி எடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா அந்த சவுண்டு கேட்டு இன்னொரு செக்யூரிட்டி வந்துடுவான். நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிக்கிட்டு அவன் பின்னாடியிலேருந்து அந்த சங்கிலி கை கட்டின சங்கிலி வச்சு அவன் கழுத்து நெச்சு கொடூரமாக கொலை பண்ணிடுவான். இப்போ அவங்ககிட்ட இருந்த சாவி தூக்கி போட்டு அந்த கூண்டில் எல்லா பொண்ணுகிட்டையும் சாவி தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு வருவா. ஒரு ரூமில் வந்து பார்த்தா இப்போ ஒருத்தி கூட்டிகிட்டு போனாலும் அவன் தலையிலே இன்னமும் கன்று மாதிரி வச்சு சுட்டு கொலை பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே இன்னொரு ரூமில் எட்டி பார்த்தா அங்கே நிறையா கர்ப்பிணி பெண்களை குழந்தை பிறந்த பொண்ணுங்களை உட்கார வச்சு தாய்ப்பால் அப்படியே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டே ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்குவான். அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவங்ககிட்ட போய் பேசலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி அப்படியே தரத்தகன்னு இழுத்துட்டு போயிடுவான். டக்குன்னு ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த செக்யூரிட்டி செத்து கிடப்பான். பக்கத்தில் அந்த பொண்ணை உட்காந்துருப்பா. வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் காப்பாற்றதுக்காக சாவி போட்டால அந்த பொண்ணு தான் இவளை காப்பாற்றிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் அங்கே வருவா. அவளை பார்த்தோன்னு செம்ம காண்டாகி அவளை பிடிச்சி அப்படியே ஒரு கத்தி எடுத்து அவன் நாக்கே அறுத்துருவாங்க. அறுத்துட்டு இப்போ ரெண்டு பேரும் பயங்கரமாக சந்தோஷமாக கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவளுக்கு இது போதும்னு சொல்லி இவங்களை அடைச்சி வச்சுருப்பாங்களே அதே கொண்டுக்க கூட்டிட்டு போய் அந்த டாக்டரையும் அடைச்சி வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த கூட அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிக்கலான்னு போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஃபேக்டரியோட ஓனரோ இன்னொரு செக்யூரிட்டி வந்துருவாங்க. அந்த ரூமில் தான் புதுசாக வந்த பொண்ணுங்களை அடைச்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த ரூமுக்கு பின்னாடி தான் அப்படியே பயந்துக்கிட்டே ஒளிஞ்சிருப்பாங்க, எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ இல்லையோன்னு. டக்குன்னு அவங்க போனோன்னா கதவை திறந்துட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களை அங்கேருந்து ஓடுற மாதிரி காமிச்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்கார்டில் போடுறாங்க, ஒரு அழகு கிரீம் கண்டு தயாரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பொண்ணுங்க தாய்ப்பால்லேருந்து எடுக்கிறாங்கன்னு நம்ம காமிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடுலேருந்து தான் இந்த அழகு கிரீம் செய்யறதுக்கு கிரீம் எடுப்பாங்க. அந்த மாடை எப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு எந்த கார்டில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மாட்டை கொடுமைப்படுத்துறத மாடை வச்சு காமிச்சா புரியாதுங்கிறதுக்காக மனுஷங்களை வச்சு எடுத்துருக்க மாதிரி காமிச்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை முடிக்கிறாங்க.